நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் ஏஜேபி ஆர்கானிக் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம நெல் வயலுக்கு வந்து ஓய்வு வந்து நம்மளோட நிலத்துக்கு வந்து ஓய்வு நேரம் கொடுக்குறத பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நம்ம தொடர்ந்து கண்டினியூவாக 12 மாதமும் 4 போகமும் விவசாயம் பண்ணாமல் அதில் 1 போகம் 3 மாதம் வந்து நம்ம வந்து நிலத்துக்கு என்றைக்குமே நம்ம வந்து ஓய்வு கொடுக்கணும். அப்படி ஓய்வு நேரம் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிலம் வந்து ஒரு புத்துயிர் பெற்று இன்னும் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு ஈல்டு வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து நம்மளுக்கு இருக்குது. இது முறையில் தான் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க. இப்போ நெல் கருது அறுத்ததுக்கப்புறமா அந்த வயலை வந்து நம்ம வந்து ஓய்வு நேரத்துக்கு கொடுக்க போகிறோம். இது நம்மளோட நிலத்தில் உள்ள வய. இது வந்து இப்போ கருது அறுத்து வந்து பார்த்திங்கனாக்கா 30 நாள் ஆயிடுச்சு. 30 நாள் ஆனதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன், மழை எதிர்பார்த்தா மழை கிடைக்காதனால நம்ம கிணத்து தண்ணியை வந்து போட்டு விட்டு சேடைன்னு சொல்லி பாய்ச்சிருந்தோம். சேடை பாய்ச்சி விட்டான். பாய்ச்சி விட்டு இப்போ 2 ஓட்டு வந்து நம்ம டிராக்டர் வச்சு 5 கலப்புன்னு சொல்கிறோம், கொஞ்சம் ஆழமாக வந்து நம்ம ஓட்டியிருக்கோம். இது மாதிரி நல்லா 5 கலப்பை விட்டு ஓட்டிட்டு ஒரு 2 மாதம் அது மாதிரி நம்ம ஓட்டி போட்டு வச்சுட்டு 3வது மாதம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, நம்ம மாட்டு தொழு உரம் மக்கனை தொழு உரத்தை கொண்டு வந்து நம்ம காடு பூரா கொட்டி விட்டு திரும்ப ஒரு 1 ஓட்டு ஓட்டி நம்ம அந்த மக்கனை எருவை வந்து மண்ணுக்கு உள்ளுக்குள்ளே வந்து நம்ம அனுப்பிடணும். மண்ணுக்குள்ளே வந்து நம்ம அனுப்பிட்டோம் அப்படின்னாக்கா அந்த மக்கனை எருவெல்லாம் வந்து நம்ம அடுத்து அப்படி வந்து நம்ம விவசாயம் பண்ணும்போது 3 மாதம் சேர்ந்து திரும்ப ஒருக்கு அடுத்து நம்ம நெல் பயிரே நட்டாலும் சரி, வேறு எதுவும் வேறு காய்கனி பயிர் வேறு எதுவும் நம்ம நட்டாலும் ஈல்டு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஓய்வு நேரத்துக்கு அப்புறமா அடுத்து பண்ணக்கூடிய ஒரு வெள்ளாமை வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈல்டு அதிகமாக கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி தான் நம்ம முன்னோர்கள் வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க. நம்மளாம் அந்த முறையை ஃபாலோ பண்ணோம்னாக்கா செலவு இல்லாமல் கொஞ்சம் வந்து நம்ம ஈல்டு வந்து அதிகரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும். நன்றி நண்பர்களே. இது வந்து சேடாக பாய்ச்சி இப்போ நம்ம வந்து உழவு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இது வந்து முத ஓட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் ஆழமாக வந்து பிடிச்சி ஓட்ட சொல்லியிருக்கேன். இது மாதிரி நம்ம ஆழமாக வந்து ஓட்டிருக்கும்போது கீழே இருக்க மண்ணு மேலே மேலே இருக்க மண்ணு கீழே திரும்ப இருக்க நம்ம எருவை கொட்டி விட்டு திரட்டி விட்டு திரும்ப ஒரு 1 ஓட்டு ஓட்டி போட்டு விட்டோம்னாக்க மேலே இருக்கிற மண்ணோட எல்லாம் கீழே போய் எருவோட நல்லா மக்கின எருவெல்லாம் நல்லா கலந்து வைக்கிறோமா நம்ம அடுத்து ஒரு விவசாயம் பண்ணும்போது வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு நல்ல ஒரு ஈல்டு வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். இந்த வயை பாருங்கள், இது வந்து 2 ஓட்டு நல்லா ஆழமாக ஓட்டி விட்ட வயை. இது மாதிரி நல்லா கரை வந்து மழை பெஞ்சாலும் மழை தண்ணி தேங்குற மாதிரி நம்ம இது மாதிரி கரை எடுத்து விட்டுறோம். அப்போ வந்து நம்மளுக்கு மழை தண்ணியும் தேங்கும், நம்மளுக்கு காட்டுக்கு ஓய்வு கொடுக்குறதுனால நம்மளுக்கு ஈல்டு வந்து கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது.